டியூப் தமிழ் வணக்கம். சந்திரனால் இந்தியாவினுடைய இருள் விலகவில்லை என்று கூறினார்கள். ஆனால் சந்திரயான் மூன்றினால் இந்தியாவினுடைய இருளே விலகப் போகின்றது என்று கூறுகின்ற அளவிற்கு நம்பிக்கை தரும் செய்திகள் எல்லாம் இன்று வெளியாகி இருக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு நாடு சந்திரனை வெற்றி பெற்றால் அந்த நாடு மின்னல் வேகத்தில் டிஜிட்டல் மயம் ஆகிவிடும். சந்திரனை வெற்றி பெற்ற நாட்டிற்கு ஊழலை வெற்றி கொள்வது ஒரு பெரிய விடயமே அல்ல என்பது இன்றைய முக்கிய தகவலாகும். இந்தியா நவீன டிஜிட்டல் இந்தியாவாக மாறுவதாக தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பண பரிமாற்றம் உட்பட இனி அனைத்தும் டிஜிட்டல் மயமாக போகின்றது. டிஜிட்டல் மயம் ஆகின்ற பொழுது பணத்தை பெட்டிகளில் லஞ்சமாக கொடுக்கின்ற முறை முடிவடைந்து பணம் ஏறத்தாழ இல்லாமலே போய்விடும். இதனால் ஊழலை ஒழிக்கலாம் என்றும் 100 ரூபாயை அரசாங்கம் மக்களுக்காக ஒதுக்கினால் அதில் 85 ரூபாய்கள் திருடு போய்விடுகின்றது என்றும் டிஜிட்டல் இந்தியா வருமாக இருந்தால் இந்த 85 ரூபாயையும் காப்பாற்றி 100 ரூபாயையும் சரியாக பயன்படுத்தலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு இந்தியாவை டிஜிட்டல் மயப்படுத்த முடியுமா? முடியும். உலகத்தின் 4வது நாடாக சந்திரத்தரையை தொட்டிருக்கின்ற இந்தியாவிற்கு டிஜிட்டல் மயமாக்குவது பெரும் வேலை அல்ல. அத்தனை நிபுணர்களும் அந்த நாட்டில் இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய ஒரே இலக்கு ஊழலை ஒழிப்பது என்று கூறியிருக்கின்றார். அவர் வார்த்தைகளினால் கூறியதாக விமர்சனங்கள் இருந்தாலும் சந்திரயான் அவரையும் தாண்டி ஒளி வீச போகின்றது இந்தியாவில் என்பதுதான் சந்திரயான் 3 அடைந்திருக்கின்ற மகத்தான வெற்றி என்பது தலைப்பு செய்தியாக இருக்கின்றது. கடந்த 12 மணி நேரங்களில் சந்திரயான் 3 விஞ்ஞானிகள் மிக நேர்மையாக கருத்துக்களை கூறி வருவதனால் உலகம் அவர்களை மதிப்புடன் பார்க்கின்றது. ஏனென்றால் தங்களுடைய திட்டத்தில் 3/2 பங்கை வெற்றி பெற்று விட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள். முதலாவது வெற்றி விக்ரம் லேண்டர் தரை இறங்கியது சரிந்து விழாமல், இது முதலாவது பெரிய வெற்றியாகும். இரண்டாவது அதிலிருந்து ரோவர் சிறகு விரித்து ஊறத் தொடங்கியது இரண்டாவது பெரிய வெற்றியாகும். இனி மூன்றாவது சந்திர தரையை ஆய்வு செய்து தகவல்களை அனுப்பினால் முப்பெரும் வெற்றிகளையும் அது பெற்றுவிடும் என்று கூறுகின்றார். 14 தினங்கள் தான் இந்த ஆய்வு நடைபெறும். அதன் பின்னர் சந்திரன் குளிர் பக்கத்திற்குள் சென்றுவிடும். சூரியனை காண முடியாது. -180 பாகை பரநைட்டிற்கு குளிர் உறைபனியை விட மோசமாக இறங்கிவிடும். அதன் பின்னர் கணினிகள் வேலை செய்யாது. சந்திரயான் 3 சந்திர தரையிலேயே இருக்கும். பூமி திரும்பாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மக்களில் ஒரு சிறப்பம்சம் இருக்கின்றது. அவர்கள் உற்சாகம் அடைந்து விட்டார்களாக இருந்தால் அவர்களை உலகில் யாருமே தடுக்க முடியாது. உதாரணமாக உலக கிண்ண கிரிக்கெட் ஆட்டத்திலே 186 ரன்களை எடுக்க வேண்டியிருந்த வெஸ்ட் இண்டீஸை கபில் தேவ் தலைமையிலான அணியினர் அதற்குள் சுருட்டியது அவர்களுடைய சாதனையாகும். சூடு பிடித்தால் அவர்களை தடுக்க முடியாது. அந்த வகையில் வருகின்ற செப்டம்பர் 2 ஆதித்யா எல் என்பது அனுப்பப்பட இருக்கின்றது. சூரிய கிரகம் பற்றிய ஆய்வுக்காக எல் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கின்ற ஒரு முக்கிய புள்ளியாகும். அந்த இடத்தில் ஆதித்யா எல் நின்று சூரியனை அவதானித்து தகவல்களை பூமிக்கு தரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் இதை தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை சந்திராயன் இறங்கிய ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கின்றார். அந்த தேசிய தினம் அறிவிக்கப்பட்டு சந்திரயான் 3 இறங்கிய ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக இந்தியா அறிவிக்க இருப்பதாக தெரிய வருகின்றது. அதேவேளை சந்திரயான் தன்னுடைய பணியை முடிக்க சீறி எழும்புகின்றது இந்தியாவினுடைய ஆதித்யா எல் என்பது அதிர்ச்சி தரும் ஓர் உண்மையாக இருக்கின்றது. அத்துடன் விட்டார்களா என்றால் இல்லை. இந்தியாவினுடைய அறிவியல் துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறுகின்ற பொழுது அதை தொடர்ந்து அக்டோபர் மாதம் அடுத்த அதிர்ச்சி திட்டம் ஆரம்பம் என்று கூறியிருக்கின்றார். கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த மனிதனை சந்திரனுக்கு அனுப்புகின்ற திட்டத்தினுடைய ஆரம்ப வேலைகள் நடைபெறப் போகின்றன என்றும் சந்திரயான் போல மனிதர்களை அனுப்பி சந்திரனிலேயே விட்டுவிட்டு வர முடியாது, அவர்கள் திரும்பி வர வேண்டும். இதனால் சரியான முறையில் விண்கலங்களை அனுப்பி திரும்பி வர முடியுமா என்ற பரிசோதனைகளை முடிக்க வேண்டி இருக்கின்றது என்று கூறுகின்றார். அத்தோடு பெண் ரோபோவாகிய வியோ மித்ராவை விண்வெளிக்கு அனுப்பி சாதனை படைத்து அதைத் தொடர்ந்து மனிதனை சந்திரனுக்கு அனுப்புவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன என்றும் அக்டோபர் புதிய கதவுகள் திறப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார். சந்திரயான் 2 திரியங்கா என்றும் சந்திரயான் 3 சிவசக்தி என்றும் நரேந்திர மோடி பெயர் வைத்த பின்னதாக இந்த விவகாரங்கள் எல்லாம் படிப்படியாக கதவு திறந்து கொண்டிருக்கின்றன. இதேவேளை சந்திரயான் திட்ட இயக்குநராக இருந்த தமிழகத்தை
தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி பி வீரமுத்து வேல் அவர்கள் கூறிய கருத்து இந்த செய்திகளை கேட்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றகரமான ஒரு பாதையில் செல்வதற்கு உதவியாக இருக்கும். அவருடைய கருத்துக்களில் வெற்றிக்கு 5 முக்கியமான விடயங்கள் வருகின்றது. நாங்கள் மிகச்சிறந்த பாடசாலையில் படித்தால்தான் வெற்றி பெற்ற மாணவர்களாக வரலாம் என்கின்ற கற்பனையை உடைத்திருக்கின்றார் அவர். இவர் பெரிய பாடசாலைகளில் படிக்கவில்லை, சாதாரண விழுப்புரம் அரசு பள்ளி மாணவன் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக அவர் குறிப்பிடுகின்றது முக்கியமான விடயம், படி படி என்று எல்லா நேரமும் படித்தல் கூடாது, அவ்வாறு தான் படிப்பது இல்லை என்றும், ஆனால் படிப்பதற்கு புறப்பட்டால் மனதை அலைய விடாமல் 100% அதிலேயே கவனம் செலுத்துவேன் என்றும் கூறுகின்றார். தன்னுடைய முக்கிய வெற்றியினுடைய ரகசியம் இதுவாகும். இன்றைய இளைஞர்கள் படித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது தலைக்குள் உதைபந்தாட்டம் விளையாடுவது போல இருப்பதனால் கவனம் திசை திரும்புவதாக கூறுகின்றார்கள். அவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயம், உதைபந்தாட்டமா சென்று விடுங்கள், ஆனால் படிக்கின்ற பொழுது 100% அதில் கவனம் செலுத்துங்கள் என்பது இதனுடைய பொருளாகும். இரண்டாவது, கடின உழைப்பு முக்கியம். மூன்றாவது, அந்த கடின உழைப்பும் கூட பயனை எதிர்பாராத ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் எதுவுமே அற்ற ஈடுபாடு பணியில் இருக்க வேண்டும். 5, நமக்குள்ள தனித்துவத்தை பிரதிபலிக்க வேண்டும். மற்றவர்களுடைய தனித்துவத்தை அங்கே பிரதிபலித்தல் கூடாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு இவருடைய கருத்துக்கள் இந்திய ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது. புலம்பெயர் நாடுகளிலும் பிள்ளைகளை வளர்ப்போர் இந்த விவகாரத்தை கூடுதலாக கவனத்தில் எடுத்தல் வேண்டும். இங்கிலாந்தில் படித்தால் தான் சிறப்பென்று டென்மார்க்கில் இருந்து பலர் இங்கிலாந்திற்கு சென்ற சம்பவங்களும் உண்டு. ஆகவேதான் எங்கு படிப்பது அல்ல முக்கியம், எந்த பாடசாலையில் படித்தாலும் இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டால் இவரை போல நாமும் உலகப்புகழ் பெறலாம் என்பது இந்த செய்தியாக இருக்கின்றது. இவ்வாறு சந்திரயான் என்பது ஒரு விடயமாக இருக்கின்றது. அது இந்தியாவினுடைய சகல இடங்களிலும் இப்பொழுது ஒளி அடித்துக் கொண்டு இருக்கின்றது. இந்த சந்திர ஒளியில் இந்தியா எழுச்சி பெறும் என்பதும் தெரிகின்றது. வானமேதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே நீ வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலாவே, நானும் உன்னை பார்த்து விட்டேன் வெண்ணிலாவே, முகம் நாணியே சிவந்ததேனோ வெண்ணிலாவே. இப்படி இளம்பெண்களை தேடி பாடிக்கொண்டிருந்த இந்திய சினிமா கூட இனி அந்த சந்திரனை நேரடியாக பார்க்கப் போகின்றது என்பதுதான் சுவாரஸ்யமான விடயமாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.